ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு கேடும் வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எமனமும் நம்மளுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ஆதித்தியன் மேலாக்ரோ ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாடிட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம் அஷ்மி சனே மகாபாகோ ராவணம் துவம் வதிஷ ஏவ முக்தா தடோ கஸ்தியோ ஜகாமஜயதா தம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் அஸ்மின் சனே மகாபாகோ அதாவது அண்ட சமயத்துல அண்ட தருணத்துல மகாபாகோ அதாவது ரொம்ப உயர்ந்த ரொம்ப பலமான கைகளை கொ கொண்டவனுக்கு நமஸ்காரம் அந்த ப பலமான கை கைகளை கொண்டவன் யார் நீண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகஸ்திய ராமரை பாட்டு சொல்றார் அதனால் அழகான ரொம்ப அழகான வலிமையான கைகளை கொண்டவனே அஸ்மிங்ஷனே அந்த நேரத்தில் ராவணம் துவம் வடிஷசி அவட கரெக்டான சமயம் எப்போ வர்றதோ கரெக்டான டைம் எப்போ வர்றதோ அந்த தருணத்துல நீ ராவணனை தோக்கடிப்பாய் அவனை அழிப்பாய் அப்படின்னு சொல்கிறான் நம்மளோட அகஸ்தியர் ஏவமுக்துவா தடோகஸ்தியோ இப்படியே கூறினா நம்மளோட அகஸ்தியர் ஜகாமஜ யதாகட்டம் எங்கேந்து வந்தாரோ அங்கே போனார் அப்படின்னு வந்து சொல்கிறான் அதாவது இப்போ வந்து எப்படி அந்த சீன் எப்படின்னா அழுத்தர்களிடையே ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் என்னன்னா ஒரு போர்க்களம் லங்கையில் ஒரு போர்க்களம் அந்த இடத்துல வந்து ராவர் ராமன் ராவணர் இவர் ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் பாட்டுன்னு இருக்கா இருக்கும் இருக்கும்போது இவா ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்க போகிறது இதை வந்து பாக்கிறதுக்காக நம்ம ஒரு இது நம்ம ஒரு போ போர் நடக்கிறது ஒரு சண்டை நடக்கிறதுனா அதை சுற்றி பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பான் நேயர்கள் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆடியன்ஸாக எல்லாம் பாடு தேவர்கள் அசுரர்கள் நம்ம குரு குருமார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் பாட்டுன்னு அதில் ஒரு குருவாக இருந்தால் அதில் ஒரு ஆச்சாரியராக இருந்தால் அகஸ்தியர் மேலே பாட்டு இருந்த அகஸ்தியர் கீழே வரார் வானத்துலேருந்து விண்லோக்கத்துலேருந்து பூலோக்கத்துக்கு வந்து நம்ம ராமர்கிட்ட இந்த ஆடு திரு உபதேசம் பண்ற இப்போ உபதேசம் முடிஞ்சடுத்து நான் திருப்பி இடத்துக்கே போறேன் அழகான கைகளை கொண்டவனே வ வலிமையான கைகளை கொண்டவனே கரெக்டான சமயம் வரும்போது கரெக்டான தருணம் வரும்போது நீ ராவண தோக்கடிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்மளோட அகஸ்தியர் போறார் இதோட இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் முடியறது இன்றைக்கி என்ன நீடிக்கலை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் லவணம் என்றால் என்ன அப்படின்னு தலைப்பு நீடிக்கலையை பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி லவணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் லவணம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கு முதலாவது வந்து கவுடங் மாட்டோட சாணத்துக்கு நம்ம லவணம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது நம்ம காமனாக நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு உபயோகப்படுற அந்த உப்பு சால்ட் அதாவது உப்பு மாட்டோட சாணம் இரண்டு அர்த்தம் இருக்குது லவணத்துக்கு இந்த இரண்டு அர்த்தங்களை சுற்றிலாம் வந்து இந்த கடையை நடக்கிறது கடை எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரு ஆஷ்ரமம் இருக்குது அங்கே ஒரு குரு இருக்கார் அந்த குருவுக்கு நிறைய சிஷியர்கள் இருக்கா அந்த சிஷியர்களில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பையன் இருக்கான் ஒரு சிறுவன் இருக்கான் அவனுக்கு வந்து கர்வம் ஏனென்றால் அவனோட பூ அவனோட ஆன்செஸ்டர்ஸ் அதனால் அவருக்கு முன்னாடி வந்தவன் எல்லாமே வந்து படித்தவாளாக இருந்தாள் அவார்டாக வந்து அந்த காலத்தில் இருந்த ராஜாவுக்கும் சரி அந்த காலத்தில் அவ அவளுக்கு யார் யார் அவாக்கிட்ட சரி சிஷனர்களாக செய்தாலும் அவாக்கிட்டையும் சரி எல்லாத்தையும் அவார்டாக கற்றுக் கொடுத்தா அதனால ஞானிகளாக இருந்தா என்னோட இது ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இந்த பையன் அதனாலே அவனுக்கு வந்து கர்வம் இருக்குது ஆனால் அவன் வந்து அவனோட ஆன்சர் டெஸ்ட் மாதிரி அவன் அப்பா அவன் டாட்டா அவன் கொள்ளு டாட்டா அவன் அம்மா ஏன்னா இருக்குதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவனுக்கு இந்த மாதிரி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவனுக்கு வந்து இந்த மாதிரி கர்வம் கொள்றதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வந்து அட்வாளுக்கு சொல்லி சொல்லி காட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட இந்த பையன் ஒரு நாள் இந்த ஆச்சாரியன் அவன் அவனோட கரு கருவத்தை அடக்கிறதுக்காக ஆச்சாரியன் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா ஏன்னா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான் தாராளமாக கேளுங்கோ அவனுக்கு நான் ஆன்சர் அழகாக கொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் இந்த பையன் சரி ஓகே லவணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறான் எந்த ஆச்சாரியர் அதுக்கு அந்த சிறுவன் அந்த பையன் ஒரு பதில் சொன்னான் அந்த பதில் சொ சொன்னது கரெக்டாக ரைட்டா அந்த பதில் கரெக்டாக ரைட் தப்பா ரெண்டுத்தில் எது அதுவே அந்த இதுக்கு பதில் வந்து தப்பாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதெல்லாம் மத நாயினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்